இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ. கான்பூர் அருகே தொடர்வண்டி தடம் புரண்ட விபத்தில் பலி எண்ணிக்கை 63 உயர்வு. தொடர்வண்டி விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல். கல்வி கட்டண புகார்களை தெரிவிக்க டெல்லி அரசை போல் இணையதளம் தொடங்குமாறு தமிழக அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். கருப்பு பணம் ஒழிப்பு நடவடிக்கையில் நடுவண் அரசு திட்டமிடாமல் செயல்படுவதாக ஜி கே வாசன் கண்டனம். திருவண்ணாமலை அருகே 5 மேலாக அரசு குடியிருப்பில் மின்சாரம், குடிநீர் வசதியின்றி தவிக்கும் மக்கள். குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த 40 மீனவர்களை 6 படகுகளுடன் சிறைபிடித்துச் சென்றது பாகிஸ்தான் கடற்படை. பெரிய குளத்தில் திரையரங்கு எதிரே பூட்டிய மகிழுந்தில் உயிரிழந்த நிலையில் ஆண் உடல் மீட்பு, காவல்துறை விசாரணை. இலங்கை கடற்படையின் தாக்குதலுக்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் கண்டனம், நடுவண் அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். ரூபாய் தாள்கள் தட்டுப்பாடு எதிரொலி, அரசு ஊழியர்களுக்கு ஒரு பகுதி ஊதியத்தை முன்கூட்டியே வழங்க காஷ்மீர் அரசு முடிவு. லண்டன் டென்னிஸ் போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு செர்பிய வீரர் ஜோகோவிச் தகுதி. இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ.